உன் கையே உனக்கு உதவி. சேனல் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எலக்ட்ரிஷியன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற இன்வெர்ட்ரு பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்வெர்ட்ரு எந்த மாதிரியான இன்வெர்ட்ரு கிடைக்குது, எவ்வளோ வாட்ஸ்லேருந்து கிடைக்குது, என்ன இன்வெர்ட்ரு வாங்கலாம், எத்தனை வாட்ஸ் வரை நம்ம ஒரு வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் பற்றி இன்றைக்கி பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம என்னென்னா இது பற்றி, அதாவது பேட்டரி இன்வெர்ட்டரோட மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? சரி வாங்க வீடியோ போவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இன்வெர்ட்டர் வந்து நிறையா டைப் இருக்குது. அதாவது ஒரு பேட்டரி போடுறது 100 ஆம்ஸ், அதாவது சின்ன பேட்டரியிலேருந்து பெரிய பேட்டரி வரை இருக்குது. 100 ஆம்ஸ் பேட்டரியிலேருந்து 150 ஆம்ஸ் பேட்டரி வரை இருக்குது. இந்த 100 ஆம்ஸ்லேருந்து 150 ஆம்ஸ் வரை எத்தனை வாட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, 100 ஆம்ஸ் ஒரு பேட்டரிக்கு 650 வாட்ஸ் இன்வெர்ட்டர் போடலாம். அதே இது 150 Ah, அதாவது 150 ஆம்ஸ் ஒரு டால் டியூப்ல பேட்டரியாக இருக்கும், பெருசாக இருக்கும். அது வந்து நீங்கள் 1000 போடலாம், 850 போடலாம், 1100 போடலாம், 1200 வரை இருக்குது. 1200 தான் லாஸ்ட்டு. அதாவது ஒரு பேட்டரிக்கு 1200 வாட்ஸ் வரை நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இது நீங்கள் இதிலே ரெண்டு பேட்டரி பேக்கப் ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இன்வெர்ட்டரோட இது வாட்ஸையும் கூட்டணும், பேட்டரியும் இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது பேட்டரி வந்து ரெண்டு பேட்டரி போடணும், இன்வெர்ட்டரோட வாட்ஸ் வந்து ரெண்டு பேட்டரி போயிட்டாலே 24 வோல்ட் ஆயிரும். இது வந்து மற்றதுக்குள்ளே நம்ம பார்த்தப்பெல்லாம் ஒரு பேட்டரி 12 வோல்ட். சரிங்களா? இது 24 வோல்ட்டுங்கும் போது 1500 வாட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1500 வாட்ஸ் இன்வெர்ட்ரு, 2000 வாட்ஸ் இன்வெர்ட்ரு, 2500 வாட்ஸ், எப்படி எப்போ போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? நம்மளுக்கு தேவை இப்போ ஒரு ஃபேமிலிக்கு என்ன வேணும், இல்லைன்னா நம்ம எமர்ஜென்சிக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம், லைட்டுக்கு மட்டும் ஒன்லி லைட்டு ஃபேன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் 650 வாட்ஸு இன்வெர்ட்ரு கூட போதும். உங்களுக்கு 650 வாட்ஸ் இன்வெர்ட்ரு ப்ளஸ் ஒரு பேட்டரி வாங்கினீங்கன்னா ஓகே. இது வந்து ஒரு 13000 அவரேஜாக ஒரு 13000-15000 வந்துடும். சரிங்களா? இதே நீங்கள் 150 எடுக்கும்போது, 150 Ah எடுக்கும்போது உங்களுக்கு வந்து 18000 சம்திங் வரும். சரிங்களா? இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு மிக்சி எல்லாம் போட்டுக்கலாம். 1200 வாட்ஸ் இன்வெர்ட்ரு ப்ளஸ் 150 Ah ஒரு பேட்டரி. சரிங்களா? இந்த பேட்டரி வந்து இப்போது வந்து என்ன கம்பெனி வாங்கலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் ஏன்னா நீங்கள் இன்வெர்ட்ரு எந்த கம்பெனி வேணால் வாங்கலாம், ஆனால் அதுக்கு மெயினாக என்ன தேவைன்னா சர்வீஸ் இருக்கணும். சர்வீஸ் இருக்கணும், அதோட ஸ்பேர் வந்து அவைலபிளாக கிடைக்கணும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது புது கம்பெனி வாங்குவீங்க, புது கம்பெனி வாங்கினாலும் நம்ம வந்து அதுக்குண்டான பொருள் கிடைக்கலன்னா, ஏன்னா ஒரு சில கம்பெனி புது கம்பெனி வந்துச்சுன்னா 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும், அப்புறம் இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க, அதனால் என்ன பண்ணணும்னா, நம்ம கொஞ்சம் பிராண்டடாக இருக்கிற இன்வெர்ட்ரு அது மாதிரி பேட்டரி இப்படி வாங்கணும். பேட்டரி நான் இன்வெர்ட்டரை பொறுத்தளவுக்கு என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, மைக்ரோடெக்கே நீங்கள் எடுத்துக்கலாம். மைக்ரோடெக்கில் சைன் வேவ். சரிங்களா? அந்த இன்வெர்ட்டர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் வந்து எப்பயுமே நீங்கள் புக் பண்ணி லாக்இன் பண்ணிட்டாலே அவங்களே வந்துடுவாங்க. சரிங்களா? ஏன்னா ஸ்பேர்ஸும் அவங்ககிட்ட கிடைக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் மற்ற கம்பெனிஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து சப்போஸ் ஸ்பேர் இல்லாமல் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லுமினாஸு, அப்புறம் புது புது கம்பெனியில் நிறையா வந்துருக்கு, வீ கார்ட் இருக்குது, அது இருக்குது. சரிங்களா? இப்போ அதனால தான் நீங்கள் வந்து மைக்ரோடெக், அதாவது இன்வெர்ட்டரில் பொறுத்த வரைக்கும் மைக்ரோடெக்கு இன்வெர்ட்டர் எடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பேட்டரி அப்படின்னா, பேட்டரி வந்து மைக்ரோடெக்லேயும் பேட்டரி போடுறாங்க, அது மாதிரி எக்ஸைட்லேயும் வருது. நீங்கள் எது பெட்டர்னா மைக்ரோடெக் இன்வெர்ட்டர் எடுத்துக்கோங்க. எக்ஸைடு வந்து டியூப்லர் பேட்டரி, அதாவது டியூப்லர் 150 Ah அவர் போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சரிங்களா? இது வந்து டிபெண்ட் வந்து எப்படி இருக்கும்னா, வாரண்டி வந்து 3 வருஷத்துலேருந்து 4.5 வருஷம் வரை இருக்குது. இதில் 3-4 டைப் இருக்குது எக்ஸைடு பேட்டரியில். அதில் நீங்கள் எந்த பிளான் உங்களுக்கு சூஸபுளாக இருக்குது, 4.5 வருஷம்னா இப்போ 3 வருஷம் வந்து ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுப்பாங்க. அப்புறம் 1.5 இயர்ஸ் வந்து பாதி இருக்கும், பாதி அதாவது பாதி எடுத்துக்கிறாங்க, பாதி காசு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் 4.5 வருஷம் பேக்கேஜ். சரிங்களா? இந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்க. ஏன்னா மைக்ரோடெக் இன்வெர்ட்டர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் வந்து நல்லா அவைலபிளாக கிடைக்கும், அதனால் மைக்ரோடெக் இன்வெர்ட்டரே வாங்கிக்கோங்க. பேட்டரி வந்து நீங்கள் மைக்ரோடெக்கும் கொடுக்குறாங்க எக்ஸைடு, ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா எக்ஸைட் பேட்டரி தான். எக்ஸைட் பேட்டரி கொஞ்சம் நல்லா இருக்கும், லைஃப் இருக்கும், கொஞ்சம் ஆம்ஸ் வந்து நல்லா தாங்கி கொடுக்கும், பேக்கப் கிடைக்கும் நல்லா. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இனி அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா, இன்வெர்ட்டர் பேட்டரி எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன அதாவது அலாரம் வந்தால் என்ன செய்யணும், இல்லை ஏதாவது பிளிங்க் ஆயிடுச்சுன்னா எதாவது என்ன செய்யணும், ஃபியூஸ் போனாலும் என்ன செய்யணும், பேட்டரி எப்படி தண்ணி ஊற்றணும், இதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லானது, எல்லா வீட்டுகளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.